அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். 10 கட்டளைகள் என்ற ஒரு தலைப்பின் கீழே இன்று சில விஷயங்களை சொல்ல இருக்கின்றேன். அதற்கு முன்னால் திருநெல்வேலி என்ஜிஓ காலனியை சேர்ந்த பெரியவர் ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. என்னுடைய சகோதரி வேப்பூரை சேர்ந்த திருமதி செல்விக்கும், துபாயை சேர்ந்த மணிகண்டனுக்கும், சிங்கப்பூரை சேர்ந்த வெங்கடேஷ் சண்முகத்திற்கும் என் மனமார்ந்த நன்றி. இவர் 4 பேருமே எனக்கு யாரும் தெரியாது. ஆனால் அவர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். இதுபோல் எதுவும் அதோட செல்வி, இந்த வேப்பூர் செல்வியெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க போட்டிருந்த மெசேஜ் நம்ம இன்னும் தவறுகள் இல்லாமல், தப்பு இல்லாமல் வாணுன்ற ஒரு பயத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை அவங்க நம்பிக்கை நம்ம மேலே வச்சுருக்காங்க. ஆண்டாள் பக்தர்கள் பேரவை மற்றும் ஆண்டாள் குழு மேலே அதற்கு என் மனமார்ந்த நன்றி. எல்லாமே நல்லபடியாக நடந்தது, நல்லபடியாக நடக்கும். இந்த இடத்துல இந்த 10 கட்டளைகளில் முதல் விஷயம் நான் சொல்ல போகிறது என்னென்னா, நம்பர் 1, கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாருமே இந்த இடத்துல கொஞ்சம் உங்களை சீர்தூக்கி பார்த்துங்க. மக்களோட வரி பணத்தை தான் நம்ம நீங்கள் வேலை பார்க்குறீங்க, அதுக்கான சம்பளம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் மனசு வைத்து ஒரு 1000 ரூபா 2000 ரூபா நீங்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்காமல் டைரெக்டாக உங்கள் வீட்டு பக்கத்தில் கூடிய மக்களுக்கு கொடுங்க. பெரிய புண்ணியமாக போகும். ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, எனக்கு ரொம்ப நெருக்கமான என்னுடைய டீமில் ஒரு டீச்சர், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், அவங்க ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு 10 டீச்சரை சேர்த்து தங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய 100 குழந்தைகளுக்கும் ஏதோ பணமோ பொருளோ கொடுக்கலான்னும்போது அதில் ஒரு 40 குழந்தைக்கு தான் கொடுக்க முடியுற அளவுக்கு தான் ஆசிரியர்கள் அதில் பங்கு பெற்றிருக்காங்க. மிச்சம் ஒரு 70% 30% வச்சு அவங்க 40 குழந்தைகள் ரொம்ப புவரஸ்ட்டு. அந்த எல்லாருமே கொடுத்துருந்தாங்கன்னா 100 பேருக்கும் கொடுத்துருக்கலாம். இது ஏன்னா இப்போ நான் கூட எங்கள் வீட்டில் எங்கள் ரிலேட்டிவ் போய் ஒருத்தர், என்னடா அவங்க அப்பா அம்மாலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க, போய் 1000 ரூபா வாங்கியிருக்கீங்களா, என்னடா தப்பு இல்லையான்னு கேட்டால், இது நம்மளோட வரி பணம், நம்ம வாங்குறதுக்கு உரிமை உண்டுன்னு சொல்லிட்டு பிஇ படித்த பையன் சொல்கிறான். வருத்தத்தோட உச்சக்கட்டம் இது மிகப்பெரிய தவறு. நம்மளோட வரி பணம் அரசாங்கத்தில் சண்டை போடுறதுல நேரம் கிடையாது. இது எடப்பாடியார், ஸ்டாலின், மோடி, சோனியா காந்திலாம் பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப இக்கட்டான தருணத்தில் நம்ம இந்திய நாடு இருக்கின்றது. நம்ம ஒரு சிறந்த குடிமகனாக நம்மளை சீர்தூக்கி பார்த்துக்கிட்டு, நம்மளை தகுதி உயர்த்திக்கிட்டு, நம்ம இந்திய தேசத்துக்கு ஏதாவது பண்ணணும்னா அரசாங்க ஊழியர்கள் நிச்சயமாக இந்த கொரோனாவுடைய தாக்கத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நேரடியாக உதவி செய்தே ஆக வேண்டும். இது என்னுடைய அன்பு கட்டளை. இந்த இடத்துல நிறைய பேர் விளையாட்டை வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் சுற்றுற ஒவ்வொரு நாளும் ஏழைகளுக்கு ஒரு வாரம் குறைஞ்சபட்சம் நீடிக்கும். அவங்க வீட்டில் முடங்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் விளையாட்டாக சுற்றுறீங்க, அதனால் நோய் பரவுதுன்னா ஒரு 5 பேர் 10 பேர் இருந்தால் கூட கர்ஃப்யூ ரிலாக்ஸ் பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய விளையாட்டுத்தனம் ஒரு ஏழையோட வயிற்றை மண்ணலி போடக்கூடிய விஷயமா இருக்கும். ஏழையோட சாப்பாட்டில் அவங்க வயிற்றில் அடிக்கிற விஷயமா இருக்கும். அதனால் நீங்கள் வீட்டிலே இருக்கிறது தான் சிறப்பு. நம்பர் 2, திரும்பவும் சொல்கிறேன், நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன், நான்லாம் ஒரு பியூர் வெஜிடேரியன் ஃபேமிலி திருநெல்வேலியை சேர்ந்தவனாக இருந்தாலும் 4 ஒரு நாளைக்கு 4 வேளை 5 வேளை அசைவம் சாப்பிட்ட ஆள் தான். அசைவம் வேண்டான்னு முடிவு எடுத்ததுக்கப்புறம் சாலகிராமம் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு எண்ணில் அடங்கா சாலகிராமம் நாங்கள் சொந்தமாக ஒரு விமானம் எடுத்து நேபாளம் போய் வாங்கிட்டு எடுத்துகிட்டு கொடுத்து, அப்புறம் வாங்கி கொடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் வலியுறுத்துறது, நாங்கள் எல்லாம் வலியுறுத்துறது அசைவம் சாப்பிடக்கூடாதுன்றது தான். ஆயிரக்கணக்கான பேர் அசைவத்தை விட்டாங்க. ஏன் இந்த இடத்துல நான் இந்த விஷயத்தை பதிய வைக்கிறேன்னா, கொரோனாவோட பாதிப்பு ஒரு கீரை சாப்பிட்டதுனாலே, காய்கறி சாப்பிட்டதுனாலே வரலை. அசைவம் சாப்பிட்டவங்களுக்கு தான் அந்த பாதிப்பு அதிகம் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. அது மேபி நம்ம ஊரில் ஆடு சாப்பிட்டாங்க, மாடு சாப்பிட்டாங்கன்றது விஷயம்லாம் ப்ரூவ் பண்ணலையே நீங்கள் சொல்லலாம். நாய் சாப்பிட்டாங்க, பூனை சாப்பிட்டாங்க, அதனால் வந்ததுன்னும் போது இதில் அடுத்த கட்டம் அது விலங்குகள் மூலம் தான் பரவுதுன்ற ஒரு விஷயம். இப்போ வௌவால்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ வௌவால் கொரோனா வைரஸ் உள்ளே வச்சுருக்கு, COVID-19 வச்சுருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கு. இமாச்சல் பிரதேஷ், கேரளா, தமிழ்நாட்டில் இதாக இருக்குது, இது போலன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி சொல்லும்போது அது கோழிக்கும் வரலாம், மாடுக்கும் வரலாம், ஆடுக்கும் வரலாம். ஸோ அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துட்டு worst case நீங்கள் நல்லா ப்ரோட்டீன் ஃபுட் அப்படின்னா முட்டை சாப்பிடுங்க, தவறு கிடையாது. நம்ம அதையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ வெஜிடேரியனாக மாறுவது உங்களுக்கு எல்லா தருணத்துலையுமே நல்ல விஷயத்தை கொடுக்கும். 3வது, போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்லிடுறேன். பொதுவாக இந்த இந்த ஒரு தட்டுப்பாடுக்குரிய நேரம் எல்லாருமே உங்களுக்கு வேணுன்றதை வாங்கி குவிச்சிடாதீங்க, ஏழைகளுக்கு இல்லாமல் போயிடும். அப்போது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குங்க வழக்கம் போல். அப்போ தான் தட்டுப்பாடு நீக்கப்படும், நீங்கும். அப்போது நீங்கள் கோதுமை அந்த எண்ணெய் மட்டும் கொஞ்சம் பொதுவாகவே எல்லோருமே கொஞ்சம் ஸ்டாக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் ரிசர்வ்ஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நம்ம பாம் ஆயில் வாங்கிறத நிறுத்திட்டோம் மலேசியாவில் இருந்துன்னும்போது ஆயிலில் ஒரு சின்ன செட்பேக் இருக்கும், கோதுமையோடைய ப்ரொடக்ஷனில் ஒரு செட்பேக் இருக்கும். அப்படின்னும்போது கொஞ்சம் இதை நீங்கள் கவனத்தில் வச்சுங்க. தேர்ட் பாயிண்ட்டு, நம்ம எல்லாமே வந்து கிரிக்கெட் ஆடும்போது கிரிக்கெட் மேட்ச்லாம் நடக்கும்போது சச்சின்லாம் ஆடும்போது பெரிய பெரிய மேட்சஸ்லாம் நடக்கும்போது மழை வரக்கூடாதுன்னு வேண்டிப்போம். அந்த மழை வரக்கூடாதுன்னு, ஏன்னா மழை வந்தால் கிரிக்கெட் கெட்டு போயிடும் இல்லையா? அப்படி வேண்டிக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் மழை இல்லைன்னா விவசாயம் இருக்காது. அப்போ நீங்கள் வேண்டிக்கிறதுனால மழை வராமல் நிற்குது அப்படின்னு சொன்னால் அப்போது நீங்கள் இன்டைரக்ட்லி விவசாயத்துக்கு வந்து விவசாயத்துக்கு துரோகமும் விவசாயிகளுக்கு துரோகத்தையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இனிமேலாவது விவசாயிகள் நல்லா இருக்கணும். இப்போ இந்த இடத்துல யார் ஹெல்ப் பண்ணுறா? ஒன்று நம்பர் ஒன்று டாக்டர்ஸு, செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், போலீஸு, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இதில் வந்து பெரிய ரோல் வந்து விவசாயிகள் தான் வந்து பெரிய ரோல். இந்த அவுட்டர் சர்க்கிள்லேருந்து உள்ள இன்னர் சர்க்கிள் வரும்போது இப்போ நம்ம வீட்டில் உட்காந்துருக்கோம், இன்றைக்கி மொபைலும் சாப்பாடும் இல்லைன்னா இந்த கர்ஃப்யூ வந்து எல்லாருமே பெரிய கலவரமாக மாறியிருக்கும். அப்போது இந்த இடத்துல அந்த மக்கள் வந்து எல்லா மக்களும் என்ன புரிஞ்சுக்கணும், விவசாயிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது விவசாயிகளுக்கு தண்ணீர் வேணும், மழை வேணுன்ற ஒரு ப்ரேயர் தான் இருக்கணுமோ ஒழிய கிரிக்கெட்டுக்காக மழையை தள்ளி போடுன்ற ப்ரேயர் லைஃப்பில் இனிமேல் இருக்கக்கூடாது. அப்போது மழை வரணும் அப்படின்னு சொன்னால் மரம் வைக்கணும். நம்பர் 2 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தண்ணீர் சிக்கனம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் சேகரிக்கக்கூடிய ஒவ்வொரு சொட்டு தண்ணீரும் அது விவசாயத்துக்கான தண்ணீர்ன்றது புரிஞ்சுங்க. இது வரைக்கும் நடந்த ஆட்சிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கூட்டு குடிநீர் திட்டங்கள் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்களே ஒழிய யாருமே வந்து விவசாயத்துக்கான குடிநீர் விவசாயத்துக்கான தண்ணீர் திட்டம் நீர் திட்டத்தை கொண்டு வரல. அப்போது நம்மளோட சிக்கனம் தான் நம்மளை அடுத்த கட்டம் கொண்டு போகும். ஸோ நீர் சிக்கனம் என்பது ஒரு 3வது கட்டளையாக வச்சுங்க. விவசாயம் அப்போ தான் செழிக்கும். 4வது வந்து 21 நாளைக்கு 1000 ரூபாய் பத்தலைன்றது எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக பேசுகிறாங்க. உண்மை தான், 21 நாளைக்கு 1000 ரூபான்றது பத்தாது. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், 5 வருஷத்துக்கு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு 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 கட்சிக்கு, நம்மளுடைய நாட்டை நிர்வகிக்கக்கூடிய கட்சிக்கு 500, 1000, 200 வாங்கிட்டு தானே ஓட்டு போடுறோம். 5 வருஷத்துக்கு 1000 ரூபா பத்துன்னா 21 நாளைக்கு 1000 ரூபா பத்துன்றது நீங்கள் புரிஞ்சுங்க. அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டால் நம்ம நிலைமை இப்படி தான், நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படி சொன்னால் அறிவார்ந்த மக்கள் தான் நம்மளை ஆட்சி செய்யணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. இந்த இடத்துல இந்த 2 கவர்மெண்ட்டுமே நல்லா பண்ணாலும் நம்ம அந்த 1000 ரூபா பணம் வாங்கி போடுறதுனால தவறான ஆட்களும் வர்றாங்க. இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விஷயங்கள் நடக்குது. ஒன்று வந்து கடலூரில் ஒரு சம்பவம், ஒரு ஒரு விவசாயி ஒரு நெல் மூட்டை எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போகிற இடத்துல ஒரு மூட்டைக்கு 40 ரூபா கொடுன்னு லஞ்சம் கேட்குறாங்க. அவன் எங்கே போவான்? அந்த விவசாயி அந்த கடலூரில் சாதாரண ஒரு குக்கிராமத்தை சேர்ந்த அந்த விவசாயி, அவன் வந்து ஒப்பந்த பணியாளர். அந்த ஒப்பந்த பணியாளர் எப்படி வருவான்? அந்த வேலைக்கு லஞ்சம் கொடுத்துட்டு வருவான். ஏன் யாருக்கு லஞ்சம் கொடுப்பான்? அவனோட மேலதிகாரிக்கு யார் லஞ்சம் கொடுப்பான்? அவனுக்கு மேலே உள்ள தலைவருக்கோ தலைமைக்கோ கொடுத்துட்டு வருவாங்க. அப்போ இந்த லஞ்சன்ற ஒரு விஷயம் நம்மளை சீரழிக்குது. அதுக்கு காரணம் நம்ம 1000 ரூபா, 500 ரூபா, 200 ரூபா வாங்கிட்டு கவுன்சிலர்லேருந்து, ஒன்றிய கவுன்சிலர்லேருந்து, ஊராட்சி தலைவர்லேருந்து, மாவட்ட கவுன்சிலர்லேருந்து, எம்எல்ஏலேருந்து, எம்பிலேருந்து பணம் வாங்கிட்டு ஓட்டு போனால தான் இந்த பிரச்சனை ஏற்படுது. ஒரு ஒரு ஃபியூ டேஸ் பேக் பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் ஒரு காய்கறி எடுத்துகிட்டு போகிற வந்து ஒரு விவசாயியோட காய்கறி அத்தனையும் ரோட்டில் கூட்டிகிட்டு அவன் சண்டை போடுறான். ஏன்னா அவனை 5 மணி நேரம் நிற்க வைக்கிறாங்க அதிகாரிகள். இன்ஃபேக்ட் அது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த மாவட்ட எஸ்பி, திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் காம்பன்சேட் பண்ணிட்டார். தட் இஸ் ஓகே, அவர் ஐபிஎஸ் படித்து அவர் பண்ணுவார். ஆனால் அந்த இடத்துல அவரை தடுத்து நிறுத்தின வந்து ஒரு அதிகாரி வந்து ஏன் சிந்திக்கலைன்னா, அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட்டில் இருந்திருப்பாங்க. அப்போ அவனுக்கு விவசாயியோட கஷ்டம் தெரியாது. ஏன்னா அவன் பணம் கொடுத்து வரான், அந்த வேலைக்குன்னு வரும்போது போட்ட பணத்தை எடுக்கணும்னு தான் பார்ப்பான ஒழிய ஒரு விவசாயி இருந்தான்னா செத்தான்றது அவனுக்கு தெரியாது. ஸோ இந்த இடத்துல இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது நீங்கள் வந்து வாங்கக்கூடிய 1000 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா, 100 ரூபா தான் நம்மளை வந்து திசை திருப்புது, நம்ம வாழ்க்கை முறை மாற்றுதுன்றதை புரிஞ்சுங்க. பணம் வாங்காமல் ஓட்டு போடுவோம். நம்ம வந்து காய்கறி சாப்பிட்றத விட KFCயில் சாப்பிட்றது வந்து ரொம்ப பெருமையாக நினச்சிட்டோம். நம்ம கேப்பக்கூழ் சாப்பிடும்போது இருந்த ஒரு உடல் ஆரோக்கியம் அந்த மெக்டொனால்ட்ஸ் கேஎஃப்சிலையும் பர்கரும் பீஸாவும் சாப்பிட கிடைக்கிறதுலன்ற உண்மையை பல பேருக்கு புரிஞ்சிருக்காது. இப்போ புரிஞ்சிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து சொன்ன ஒரு விஷயந்தான், கண்டுபிடிச்ச ஒரு விஷயந்தான். அவர் நம்ம நாட்டிலேருந்தான் அந்த முருங்கை எடுத்துகிட்டு போனார். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு நாட்டு பசு ஒரு முருங்கை வேணும். இப்போ ஃப்ளாட்டில் இருக்காங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, வீடுகள் அப்படின்னா தட் இஸ் ஓகே. இண்டிவிஜுவலாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குன்னா நிச்சயமாக ஒரு நாட்டு பசு வளருங்கள். ஒரு முருங்கை மரம் என்பது இன்றியமையாத ஒரு விஷயம். முருங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு அறுவறுப்பான விஷயம் அதில் வந்து கம்பளி பூச்சி வர்றது தான். பட் தட் இஸ் ஓகே. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கே ஒருத்தன் போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் முருங்கைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து அம்மன் கோயிலெலாம் கூழ் ஊற்றுறோன்னா ரெண்டு பொருட்கள் தான் வந்து அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வைப்பாங்க. ஒன்று வந்து இந்த முருங்கை இலையை வறுத்து வைப்பாங்க, இன்னொன்று வந்து கருவாடு வைப்பாங்க. நான் ரெண்டுமே சாப்பிட்ருக்கேன். அந்த கருவாடு என்பது வந்து சிக்கன் குனியாவுக்கு அதுதான் மருந்து. சிக்கன் குனியா பாதிப்பு உள்ளவங்களுக்கு மாத்திரை சாப்பிட்டாங்கன்னா வயிறில் அல்சர் வந்துடும். ஆனால் நீங்கள் கருவாடு சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் உடம்புல வந்து சிக்கன் குனியான்றது உங்களை நோ டைமில் ஓடிடும். இது உண்மை. நம்பர் ரெண்டு, முருங்கை இலை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து எதற்காக, நோய் எதிர்ப்பு சக்திக்காக தான் நான் சாப்பிட்றோம். அப்போது இந்த இப்போ கஞ்சி ஊற்றுறதே வழக்கமே இல்லை, இப்போது கருவாடு சாப்பிட்றது நான் வந்து ஊக்குவிக்கலை. இதெல்லாம் நம்ம பண்டைய முறைகளாக இருந்திருக்கு. நம்முடைய இந்த அம்மன் வழிபாடுன்னு வரும்போது இந்த விஷயங்களாக இருந்திருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த முருங்கை இலைன்றது. ஸோ முருங்கை இலைன்றது ஒருத்துங்க நீங்கள் அசைவம் சாப்பிடுங்கன்னு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கருவாடு சாப்பிட்லான்னா சாப்பிட்டதுக்கான அர்த்தத்தை நான் சொல்கிறேன். ஆனால் அந்த கருவாடு சாப்பிட்றத விட முருங்கை இலை முருங்கை சூப் சாப்பிட்டாலே அந்த சக்தி வந்துடும்ன்றதையும் என்னுடைய டாக்டர் சொல்லியிருக்காரு. அது நான் இப்போ சமீபத்தில் சிக்கன் குனியா ப்ராப்ளம் வந்தபோது உணர்ந்து அதை நான் வந்து எனக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுன்றது எனக்கு தாழ்மையான கருத்து. ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு முருங்கை மரமும் ஒரு நாட்டு பசுவும் இருக்கணும். நம்ம நண்பர்கள் அத்தனை பேருமே நான் பார்க்குறேன், இன்றைக்கி கூட திருநாவில் பார்க்குறேன், எல்லாம் ஒரு மனத்தனமாக சுற்றிட்டு இருக்காங்க. மாஸ்க் கிடையாது, ஒன்றும் கிடையாது. போலீஸ் ஏதாவது வந்து காணலில் நிற்கிறாங்களோ ஒழிய இவங்க சந்து போந்தெல்லாம் நிற்கிறதில்ல. இவங்க எந்த உள்ளூர்காரனுக்கு அந்த எந்த சந்தில் போனால் எந்த சந்தில் வர முடியும், எந்த ரோடுக்கு வர முடியும்னு தெரியும். ஸோ அவங்க அதில் வந்து எல்லாருமே மாஸ்க் போடாமல் எந்தவித பாதுகாப்பு இல்லாமல் கும்மாலம் அடிச்சுக்கிட்டு இப்போ வண்டிகள் 4 பேர் 5 பேர் போகலாம் நான் பார்க்குறேன். நீங்கள் ரோடு காலியாக இருக்கிறத பார்க்குறதுக்காக நீங்கள் ஊர் சுற்றுறீங்க. ஆனால் நீங்கள் சுற்றுற ஒவ்வொரு முறையும் ஏழையோட வயிறு வந்து காலியாகவே தான் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க. அப்போ ஏழையோட வயிறு காலியாகக்கூடாது, காலியாக இருக்கக்கூடாது. நீங்கள் வேணும், நீங்கள் நம்பினீங்கன்னா, நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஊர் சுத்தத்தை நிறுத்திட்டு அந்த மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு உதவுங்கள். இது உதவுவதற்கான நேரம். இது வந்து கொண்டாடுவதற்கான நேரம் கிடையாது. வாழ்க்கை வாழ்வதற்கல்ல, கொண்டாடுவதற்கு. அந்த கொண்டாட்டம் எப்போது இனிக்கும் என்றால் இல்லாதவனுக்கு நம்ம வந்து இயன்றதை கொடுக்கும்போது தான். ஸோ கொடுக்க ஆரம்பிங்கள். இது என்னுடைய 6வது விஷயம். 7வது வந்து இன்றைக்கி நான் ஒரு விஷயம் வந்து எனக்கு நான் திங்க் பண்ணும்போது ஒரு விஷயம், கிட்டத்தட்ட 1.5-2 கோடி பேருக்கு 1000 ரூபா கொடுத்தோம், நாங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்களாம் கொடுத்தோம், அரசு பெருமிதமாக சொல்கின்றது. இது வந்து இந்த அரசை நான் குறை சொல்லலை. 1947 சுதந்திரம் பெற்ற பிறகு 2 கோடி ஏழைகள் இருக்காங்கன்றதானே இதில் உன்னதம். 2 கோடி பேர் 1000 ரூபா வாங்குற அளவுக்கு இருக்கான்னா 2 கோடி பேர் ஏழைகள் தான் அர்த்தம். பிலோ பாவர்ட்டிலேயும் தான் கணக்கு நம்ம எடுத்துக்கணும். அவன் மிடில் கிளாஸு, அப்பர் மிடில் கிளாஸ், அவன் வீடு இருக்குன்றதெல்லாம் காரணம் கிடையாது. இவ்வளோ ஏழ்மையான எண்ணங்கள், ஏழ்மையானவர்கள், 2 விஷயங்களும் நம்ம 2 கோடி பேர் இருக்குது, ஒரு 5 கோடி 6 கோடி பேருக்கு தமிழ்நாட்டில்னா நம்மளுடைய நம்ம இதுக்கு இந்த பிரச்சனைக்கு நாம் தான் காரணம். ஃப்யூச்சர்லையாவது எல்லா மதத்தையும் சமமாக நினைக்கக்கூடிய படித்த அறிவார்ந்த மக்களுக்கு வந்து நம்ம ஓட்டு போடுவோம். சும்மா வந்து கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் பண்ணுறவங்க, கள்ளச்சாரம் காய்ச்சறவனுக்கு, 10 கொலை பண்ணவனுக்கு ஓட்டு போட்டோன்னா நம்ம வந்து இன்னும் அடுத்த 100 வருஷம் கழிச்சும் இதே போல் தான் நம்ம நிலைமை இருக்கும். இந்த நிலைமை மாறணும். ஏழைகள் எல்லாருமே அடுத்த கட்டம் போகணும். கொஞ்சம் பணக்காரனாகணும், கொஞ்சம் பணக்காரன் பெரிய பணக்காரனாகணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், சுபிக்ஷமாக இருக்கணும்னா நம்முடைய ஓட்டிங் சிஸ்டம் மாறி ஆகணும். அது வந்து நீங்கள் திங்க் பண்ணி தான் பண்ணணுன்றது எனக்கு தாழ்மையான கருத்து. அதுதான் வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து செய்யக்கூடிய பெரிய விஷயமா இருக்கும். இப்போ இந்த இடத்துல இன்னொரு எனக்கு தோணுன ஒரு விஷயம்னா, எந்த விவசாயிக்கும் கொரோனா வந்ததுன்னு தெரியல. இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், அதுக்கான விடை யாருக்கும் விவசாயிகளுக்கு கொரோனா வந்திருக்காது. அவங்க எதுவும் வந்து கையில் வந்து சோப்புலாம் போட்டு கழுவலை, மாஸ்க் போட்டுலாம் வேலை பார்க்கல. இனி வரைக்கும் அதுதான் நிலைமை. அப்போது இயற்கையாகவே அவன் வந்து அதிக வேலை செய்கிறான். நோய் எதிர்ப்பு சக்தி என்பது அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கணும் போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதுக்காக நம்ம நாளைக்கே போய் நோய் எதிர்ப்பு சக்தி எனக்கு அதிகம் வரணும் அப்படின்றதுக்கெல்லாம் அவங்க பண்ணுறதுக்கெலாம் ஒரு விஷயம் கிடையாது. முதல்ல அந்த ஃப்ரிட்ஜை ஒழிப்போம். இப்போ நான் என்ன பொறுத்தவரைக்கும் எங்கள் வீட்டில் தெரியாமல் ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜை வாங்கிட்டேன். பட் ஓவர் த பீரியட் வந்து இப்போ நான் என்ன இன்சிஸ்ட் பண்ணிருக்கேன் எங்கள் அம்மாக்கிட்டையும் ஒய்ஃப்டையும்னா, அதில் வந்து பொருட்களை வைக்காதீங்க. வாங்கிட்டோம், அதை இதாக அடுத்த வீடு கட்டி போகும்போது, இன்னொரு வீடு கட்டி போகும்போது இந்த ஃப்ரிட்ஜ் யாருக்காவது கொடுத்துருவோம். ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பாருங்கள். நாளைக்கு என் வீட்டுக்கு வந்துட்டு நீ சொல்லிவிட்டு உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு என்னை திட்டாதீங்க, வாங்கியாச்சு அது இருக்குது. ஸோ இனிமேல் வந்து நான் இந்த இந்த பிரச்சனையெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது நம்ம வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் தான் நம்மளோட உடம்பை வந்து காலி பண்ணுதுன்ற ஒரு விஷயம்ன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நீங்களும் பழம் வைக்கிறேன், காய்கறி வைக்கிறேன், மாவு வைக்கிறேன், சட்னி வைக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. பொதுவாக ஒரு ஜோக் உண்டு, 3 வகையான சட்னி உண்டு ஒரே சட்னியில். இன்றைக்கி பண்ணிங்கன்னா அது நாளைக்கு வைக்கும்போது அதே சட்னி வைக்கலாம், நாளானிக்கு அதே வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு வைக்கும்போது 3 நாள் 3 டேஸ்ட் கிடைக்கும். ஸோ 3 வகையான சட்னி சாப்பிட்ட விஷயம்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் அவங்க ஒய்ஃபை கிண்டல் பண்ணுவாப்பில். ஸோ அந்த விஷயங்கள் வேண்டாம். நம்ம எதாக இருந்தாலும் சூடாக சாப்பிடுவோம், சூடாக சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. சூடான பொருட்களை சாப்பிடணும்னா அது வந்து ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து எடுத்து சாப்பிடக்கூடாது, தாழ்மையான கருத்து. ஸோ இது நீங்கள் எல்லாருமே கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அரசுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு இயற்கை ஒரு விவசாயம் பண்ணுறாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குன்னா அவங்கள வந்து ஒரு டெஸ்ட் மாடலாக வச்சு அவங்க உடம்புல இருக்க நல்ல விஷயம், ஒரு நோயாளி உடம்புல இருக்க கெட்ட விஷயத்தை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி ஏதாவது பெட்டராக நீங்கள் ஸ்டடி பண்ணணும். நீங்கள் யூஎஸ் இருக்கவங்க ஸ்டடி பண்ண முடியாது, ஜெர்மனியில் இருக்கவனையோ இட்டாலியில் இருக்கவனையோ ஃப்ரான்ஸ் இருக்கவனையோ ஸ்டடி பண்ண முடியாது, நம்ம ஊரில் பண்ணலாம். ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அவனுக்கு எதனால் வந்து அவங்க நோய் தாக்கணுன்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை ஒரு சப்ளிமெண்ட்டாக நம்ம மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா நம்ம கொரோனாவை ஜெயிக்கலான்றது என்னுடைய ஒரு 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 படிக்காத ஒரு மனிதனாக பேசக்கூடிய ஒரு விஷயமாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன், இது சரின்னா அரசாங்கம் எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி வந்து எல்லாருமே அமெரிக்கா போகிறது ஒரு பெரிய விஷயமா நினச்சிட்டு இருக்காங்க. இந்த உலக மக்களை ஏமாற்றி நமக்கு வர வேண்டிய கிட்ஸை பிடுங்கி இன்னொரு நாட்டுக்கு போக வேண்டிய மாத்திரையை பிடுங்கி இதெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு தலைவருக்கான அடையாளம் கிடையாது. அப்படிப்பட்ட தலைவர் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் வாழ்வதுக்கு உகந்த விஷயம் இல்லை. நாளைக்கே வந்து இவங்களோட சூப்பர் பவர் சைனான்றதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க, நாளைக்கு இதோட பெரிய விஷயம் வந்துன்னா நாளைக்கு அவங்களால காப்பாற்ற முடியாது. இன்றைக்கி அமெரிக்கா வந்து 50 ஸ்டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசாஸ்டர் பேரழிவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் யூஎஸ் சரித்திரத்தில் அது கிடையாது. அப்படின்னு சொல்லும்போது யூஎஸ் வந்து நாட் அ பிளேஸ் ஃபார் ஹியூமன் லிவிங்ன்றதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னுடைய சகோதர சகோதரிகள் அங்கே யாரும் இருந்தீங்கன்னா பணத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் முதல்ல ஹெல்த்தியாக இருக்கணும், நீங்கள் உயிரோடு இருக்கணுன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க. அமெரிக்கா இஸ் நாட் அ சேஃபஸ்ட் பிளேஸ், டெஃபினட்டாக இந்தியா தான் வந்து சேஃபஸ்ட் பிளேஸ்னால உறுதிட்டு கூற முடியும். லாஸ்ட் 2 பாயிண்ட், 10th பாயிண்ட் என்னென்னா, ஃபோட்டோ நிறைய பேருக்கு உதவி பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ அட்வைஸ் பண்ணிட்டுருக்காங்க ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம். அதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க, விச் இஸ் நாட் எத்திக்கல். அவனை வந்து அவன் பாவம் வந்து அவன் ஏழை தான், அவன் வந்து அவன் பிச்சைக்காரன் கிடையாது. அவனை போட்டு அவமானப்படுத்தி ஒரு 100 ரூபா பொருளை கொடுத்துட்டு ஒரு 4 வாழைப்பழத்தை கொடுத்துட்டுலாம் வந்து ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அதெல்லாம் விச் இஸ் நாட் கரெக்டு. ஸோ அவங்க நம்ம வந்து ரொம்ப மனசு சங்கடத்தில் ஆழ்ந்த வேணாம். ரெண்டாவது விஷயம் வந்து இன்றைக்கி நிறைய கள்ளச்சாராய சாவு, கள்ளச்சாரம் இவர் காய்ச்சினா அவர் காய்ச்சினா செய்திகள்லாம் பார்த்துட்ருக்கோம். நான் அம்புல் ரிக்வஸ்ட், எனக்கு பயமாக இருக்கும் ஒருவேளை கவர்மெண்ட்டே இது வந்து செட் பண்ணுறாங்களோன்ட்டு. இது மாதிரி கள்ளச்சாராய சாவுகளை முறியடிக்கணும்னா நம்ம வந்து ஒயின் ஷாப்பை திறக்கணும் கூட சொல்லலாம். அப்போது இந்த இடத்துல நான் அரசாங்கத்துக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னென்னா, நமக்கு வந்து சாராயம் வந்து எப்படியோ வந்து இந்த 30 நாள் வந்து இல்லாமல் தான் மக்கள் இருக்காங்க, 25 நாள் இருக்கட்டும், லைஃப் லாங் இருக்கட்டும். குஜராத்தில் ஒழிக்க முடிஞ்சப்போ ஏன் தமிழ்நாட்டில் முடியாது? கள்ளச்சாராய ஒழிக்கிறதையும் நீங்கள் வந்து கையில் எடுத்துக்கிட்டு நல்ல சாராயமும் விற்க வேண்டான்றது தாழ்மையான கருத்து. ஸோ இந்த இடத்து வரைக்கும் இந்த 10 கட்டளைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும். நாம் எந்த இடத்துல ஃபாலோ பண்ணணுமோ மற்றவங்கள ஃபாலோ பண்ண வைக்கணும், எந்த இடத்துல மற்றவங்கள ஃபாலோ பண்ண வைக்கணுன்ற நீங்கள் முடிவு எடுத்துக்கங்க. டெஃபினட்டாக இந்த 10 விஷயங்கள் நம்ம லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம நாட்டுக்கும் நல்லது, நம்ம வீட்டுக்கும் நல்லது. வலிமையான பாரதத்தை நாம் படைக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் முதல்ல வலிமையானவர்களாக இருக்கணும். ஸோ வலிமையானவர்களாக மாற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். சர்வம் கிருஷ்ணா.